श्रीमान वेंकटनाथार्य कविता श्रीकेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ता सदा हृदि यस्वाकृति पर्यंताय तिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान खनुस्वरूपम् विज्ञान विस्त्राणन बद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। जन्माद्यस्य यतोऽन्वयादिवृतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदयादिगवये मुह्यन्ते यं सौरयः तेजो वारिमृदं यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृढा धाम्नास्तेन तदा निरत्र कुहकम् सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकेतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिपते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषुभिस्तक्षणति निगमकल्पतरोत्कलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं विभवतभागवतं वसमालयं मुहुरहोदधिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतत्तिले இப்பொழுது நாம் அமிர்த மந்தனம், அதற்கு பிறகு பெருமாள் மோகினி அவதார் திருபெருவான் பெருமாளை பிரார்த்தனை பண்ற அமிர்த மந்தனத்தின் போது மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்கள்லாம் அமிர்தத்தை பெறாமல் தேவர்கள் மட்டும் அமிர்தத்தை பெறும்படியாக நீர் பண்ணினேர அந்த மோகினி அவதாரத்தும் போது அத்தியாச்சரியமான இருந்தது, எல்லாருமே அதுல மயங்கிட்டான் என்றெல்லாம் அதுல வந்து எல்லாரும் சொன்னா. ஆகையால அது நானும் சேவிக்கணும் என்பதாக அங்க பிரார்த்தனை பண்ற அவருக்காக அந்த மோகினி அவதாரத்தை எடுத்து அவர் காண்பிச்சு அதுல அவரே என்னென்ன தெரிஞ்சுக்க முடியாது, அவர் பெருமாள் தான் இப்படி சிவபெருமானுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ப ஒரு அத்தியுதமான ஒரு ஸ்திரீயாக தோன்றியிருக்காருன்றதை கூட தெரிஞ்சுக்க முடியாது, எப்படி இருந்துருக்காருன்னு சொல்லி சொல்றாரு. இதுலதான் ஒரு சுவாரஸ்யம் சொல்லுவார். ரங்கநாதர் அந்த நாச்சியார் திருக்கோலத்துல மௌன விரதம் போது ஒரு நாள் நாட்டு கடைசி நாள் அதுக்கு அதாவது இந்த கடைசி நாளைக்கு முதல் நாள் நாச்சியார் திருக்கோலத்துல சிவசாய் பேரும் இந்த நாச்சியார் திருக்கோலம் சிவசாய்க்கிறது அத்தியுதமான ஒரு சேவாது. அப்படி இருக்குச்சு அவர் என்ன பண்ணுவாராம், பட்டர் கேட்டாராம் பெருமாளை, பட்டரை பார்த்து பெருமாளை கேட்டாராம் எப்படி இருக்கு என் வேஷம், நல்லா இருக்கா, அடையாளம் தெரியாத இருந்துட்டு இருக்கா, தாயாருக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லாத இருந்துட்டு இருக்கான்னு. சில சில திவ்யதேசங்கள்ல ஒரு சேவை அத்தியுதமான சேவை இருக்கும். மார்கழி மாசத்துல திருக்குடந்தையில மாத்து சேவைன்னு சொல்றது, அந்த சேவையில வரச்சே 19 சேவைன்னு சொல்லுவாரு. தாயாரும் பெருமாளும், பெருமாள் தாயாராகவும் தாயார் பெருமாளாகவும் ரெண்டு பேரும் பக்கத்துல சேவை சாய்ப்பார். அது நிச்சயமே சேவிக்கிற பிம்பமா இருந்தா கூட அந்த பெருமாளை சேவிச்சா கூட பெருமாள் தான் தாயாரா இருக்கு, தாயாரா
இப்ப சிவசாய்க்கிறேர், இந்த திருக்கோலத்துல சிவசாய்க்கிறேர், தாயார் தான் பெருமாளா சிவசாய்க்கிறேன்றது யாராலையுமே நிர்ணயம் பண்ண முடியாது. அப்படி ஆச்சரியமான ஒரு சேவை. துல்லிசீல வியோவிரத்தான் துல்லியாம்பி ஜனலக்ஷணன் ராகவோர்ஹதி வைதேகி தஞ்சேயம் அசிதே க்ஷணன்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி பகவான் சிறிய திருவடியினுடைய வார்த்தையாக சொல்லுகிறார். முதல் முதல்ல பிராட்டிய ஹனுமான் பார்க்கிற பார்த்த உடனே நினைக்கிற வார்த்தை இது. ஓ ராகவோர்ஹதி வைதேகின்னா இப்படிப்பட்ட வைதேகிய தன்னுடைய மனைவியாக பெறுவதற்கு ராகவன் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு தஞ்சேய மதுதேஷனான்னு இவளை அடுத்தது செகண்ட் சரி இவளுக்கும் சீதா பிராட்டிக்கும் ராகவன் கணவனாக கிடைச்சது ரொம்ப பாக்கியம்தான்னு அடுத்தது சொல்ற. அந்த மாதிரி வரைச்சே அந்த அர்ச்சாமூர்த்தியிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமே தெரியாத இருக்கும்னு சொல்லிச்சுனாரு. ரங்கநாதன் ஆச்சியார் திருக்கோலத்துல இருந்துட்டு பட்டரை சேவிக்கிறார், அவரை பார்த்து கேட்கிறேரா எப்படி இருக்கு ஆச்சியார் திருக்கோலம், வேட்டெல்லாம் நல்லா இருக்கேன், வித்தியாசமே தெரியாது இருக்கேன்னு. எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்துட்டு இருக்கு, ஆனா ஒண்ணு மாத்திரம் காமிச்சு கொடுத்துடுறது அப்படி அப்படி அப்படின்னு கேட்கிறாராம் பெருமாள். என்ன ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னு, அந்த கண்ணு காமிச்சு கொடுத்துடுறது நீ தாயார் இல்லை பெருமாள் தான்னு, என்னதான் தாயார் வேஷம் போட்டுண்டா கூட கண்ணு காமிச்சு கொடுத்துடுறது அப்படின்னு இருக்க போறது. கண்ணில் என்ன தெரிய போறதுன்னா தாயாருடைய திருக்கண்களில் தெரிகிற வாசல்லையும் உண்மை கண்ணில் தெரியலையே, ஆகையால இந்த கண்ணு காமிச்சு கொடுத்துடுத்து நீ தாயார் இல்லை பெருமாள்னு சொல்லி பட்டர் சாச்சியர்னு சொல்லுவா. இந்த மாதிரி பெருமாளுடைய அவதார விசேஷங்களை அவர் பெருமாள் அவதாரம்தான் இது என்று எல்லாராலையும் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. யாரெல்லாம் பரம பாகவதாளா இருக்காளோ அவளாலேயே கூட தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி தான் சிவபெருமானுடைய இவர் பக்தான் கந்து பக்தான் என்ன சொல்றாளோ சொல்றதெல்லாம் கேட்கிறவர் பெருமாள். சிவபெருமான் பரம பரம பக்தான் இருப்பதினால அவர் பிரார்த்தனைக்கு இணங்கி அவருக்கு தான் வந்து சமுத்திரமுத்தனத்தும் போது எடுத்துட்ட ரூபத்துக்கு எடுத்து காண்பிக்கிறேன். ஆனா அவர் புரிஞ்சிக்கல, புரிஞ்சுட்டு அவரை இவரிடத்துல மோதிச்சு போய் தெரிஞ்சுட்டு போறேன்னு சொல்லி அற்புதமான விஷயங்களை நாம் இதற்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். நம்ம இப்படி அதுக்கப்புறமா நடந்த அந்த மன்மந்திரங்களுடைய விஸ்தாரங்கள் எல்லாவற்றையும் பார்த்த பிற்பாடு இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல பரீட்சித்த மகாராஜா சுக்கரை பார்த்து கேட்கிறேன், பலயே பதத்ரயம் பூமே கஸ்மாத் தரிரயாசதம் பூத்வேஸ்வரஹ கிருபணவல்லப்னம் கிருபணவதே லப்தார்த்தோபி பபந்தசம் ஏதத்வேதிதும் இச்சாமஹ மகத்கௌதூஹலம் வினஹ யஜ்ஞேஸ்வரஸ்ய பூர்ணஸ்ய பந்தனம் சாப்யநாகதஹ. பலயே பதத்ரயம் பூமே கஸ்மாத் ஹரிர் அயாச்சத பூத்வா ஈஸ்வர கிருபணவது லப்தார்த்தோபி பபந்ததம். இப்போ பெருமாளுடைய வாமனாவதாரத்தையும் திரிவிக்ரம அவதாரத்தினுடைய விசேஷங்களை இனி வரப்போற அத்தியாயங்கள்ல சொல்லப்போறேன். பெருமாள் சர்வேஸ்வரனாக இருந்திருக்கார். பூத்வா ஈஸ்வர அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லாதவன் மாதிரி அவர் போய் பலி சக்கரவர்த்தியின் இடத்துல மூன்று அடிகள் தரணும்னு பிரார்த்தனை பண்றேன். இது எதுக்காக யாச்சித்து, சரி வஸ்துதான் கிடைச்சுடுத்து, கிடைச்ச பிற்பாடு யார் கொடுத்தானோ கொடுத்தவனை கொண்டாடணும், அதுக்கு பதிலாக பலியை கட்டி போட்டு கட்டி போட்டேர்னாக்க சஞ்சாரம் பண்ண கூடாத பண்ணிட்டு அதையும் பண்ணிருப்பார். யஜ்னேஸ்வரனாக இருந்திருக்க பூர்ணராக இருந்திருக்கிற பகவான் யாச்சனை பண்ணினார்ன்றதும் நிரபராதியை போய் கட்டினார் என்பதும் சட்டுன்னு அங்கீகாரம் பண்ண முடியாததாக இருந்துருக்க. பெருமாள் எது பண்ணாலும் சரியாதான் பண்ணுவேன், எதையும்
விரோதமா சாஸ்திர விரோதமாக சுவச்சன விரோதம் தான் சொல்றதுக்கு எதிர்மறையாக செய்ய மாட்டேன்றது சத்தியமான ஒரு விஷயம். அங்கேயே கூட எல்லாரும் நினைப்பா அம்சமசனத்துல வரைச்சு ரெண்டு பேருமா சேர்ந்துதான் காரியம் பண்ணிருக்கேன், அசுரால் தேவதர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து காரியம் பண்ணிருக்கச்சே கூட அசுரால பலத்தை அடைய விட்டாத பண்ணி தேவர்களை மாத்திரம் பலத்தை அடையும்படி பண்ணச்சே அது வஞ்சனை இல்லையா என்று கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானமோ அங்கேயே சொல்லி சொன்னார். அவர்களுக்கெல்லாம் பகவத் பக்தர்கள் இல்லாதவர்களாக இருந்துருக்க, யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல உண்மையான பக்தியோடு இருந்துருக்காளோ அவளுக்கு மாத்திரமே பெருமாள் க்ஷேமத்தை உண்டு பண்ண போவார். அதே மாதிரி இவர்கள்லாம் அசுரர்கள்லாம் வந்து அந்த ரஜஸ்தம குணங்கள்னால ஈர்க்கப்பட்டவர்களாக தப்பு காரியத்தையே பண்ணிட்டுருக்கவர்களாக இருந்துருக்க, அவளுக்கு ஒரு விருத்தி ஏற்பட்டதுன்னா லோகத்துக்கு நாசம்தான் ஏற்படும். ஆகையால லோகக்ஷேமத்தை முன்னிட்டு அவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்காமல் இருந்த அங்கேயும் வார்த்தைகளை பார்க்கணும். அசுரர்கள்லாம் பிரார்த்தனை பண்றான், நீ தான் எனக்கு பங்கு போட்டு கொடுக்கணும் எங்களுக்குள்ளன்னா அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டிருந்தா. தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் பங்கு போட்டு கொடுக்கறதே இல்லை, அசுராளுக்குள்ள பங்கு போட்டு கொடுக்குற விஷயத்துல தான் விசாரமே நடந்தது. அப்பதான் பெருமாள் சொல்ற எனக்கு என்னத்துக்குப்பா இந்த இம்சையெல்லாம், நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் எத்தனை அடிச்சுக்கிறீங்களோ பிடிச்சிக்கிறீங்களோ எத்தனை பண்ணிக்கோங்களேன், என்ன என்னத்துக்கு பங்கு போட்டு கொடுக்க சொல்றீங்களோன்னு கேட்கச்சே கூட இல்லை நீ கொடுத்தாதான் சரியா இருக்கும்னு அவ சொல்லிச்சு. நான் எப்படி கொடுக்குறனோ, நான் நியாயமான மார்க்கத்தில் நான் எப்படி கொடுக்குறனோ கொடுக்கறத நீங்கள் அங்கீகாரம் பண்ணிக்கிறதா இருந்தாக்கா நான் பண்ணுறேன்னா, அப்போவும் நியாயத்தை சொல்லி தான் அவள் பண்ணுறாளே தவிர, பெருமாள் பண்ணுறே தவிர, நியாயத்துக்கு புறம்பாக எந்த ஒரு சமயத்திலையும் பெருமாள் நடந்துக்கலை. அதிமானுஷ ஸ்தவத்தில் சன்னிர்மிதா ஜடகாச்சிலோங்கி ஜடரகாச்சவத்ரிலோகிபண்ணவர்யாரு சாட்சாத் சிவன் நாராயணந்த பெருமாளாலே நிர்மாணம் பண்ணப்பட்டதாக படைக்கப்பட்டது இந்த மூன்று லோகங்களும். ஜடரகாச்ச மகாப்பிரளய காலத்துல பெருமாளுடைய திருவயிற்றிலேயே இருந்ததும் இந்த மூன்று லோகங்களும். பிக்ஷணாதிருதே பவதா துராபாக்கிம், இதை பிச்சை எடுக்காமல் உமால பெற முடியாதா இந்த லோகத்தை மூன்று லோகங்களும். மத்தேகதாது ஜகது, இந்த ஒரு லோகத்துல நவிசக்ரம் விசேஷேது, இந்த பிக்ஷா வியாதிக்கு பதில் சொல்றார் அவரே சொல்றார். இந்த பிக்ஷா வியாஜத்துல நீர் கணக்கு மூன்று லோகங்களையும் அளக்காமல் போயிட்டேர்னாக்கா ஸ்ருதி சுஷ்டி த்வத்விக்ரமை கதஞ்சிதா சாத் கதமஞ்சிதா சாத். வேதமானது த்வத்விக்ரமைஹி தேவருடைய பராக்கிரமங்கள்னால எப்படி அது மேன்மை பெற்றும் பெற்றதாக ஆகும் அர்த்தம். வேதத்துக்கு ஒரு மேன்மை ஏற்படணும், அந்த மேன்மை எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுனால தான் அது ஏற்படுறது. அந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஒரு வியாஜமாக இருந்தது. இதம் விஷ்ணு விசக்ரமே திரேதானிததே பதம் த்ரீணி பதா விசக்ரமே விஷ்ணு கோபா அதா சக்கரமான. இப்படியெல்லாம் அந்த பெருமாள் அளந்தத மூன்று லோகங்களையும் அளந்தத வேதம் சொல்லி அதுக்கு ஒரு நிறத்தை அடைகிறது. இப்ப இது பெருமாள் கணக்கு இந்த த்ரிவிக்ரம அவதாரம் எடுக்காத போயிட்டேருனாக்க சத்தையே வராது போயிட்டு இருக்குமே, அதுக்காக தான் பெருமாள் பலி சக்கரவர்த்தியினிடத்துல பிச்சை எடுத்து என்று சொல்ற. இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். முனிவாகன போகத்திலையும்
स्वामी देशिकन अत्यभुत साधि अंत विषय नाम नाकल भागवत उपन्यास नए नाम पार्कल इलाम पेमा पड़े इन पिछे एल्म राजा परीक्षित महाराजा एपट् अखमार संदेहते तीत सामर्थ्यमर सुखमहर्षि उत्तरेता आगे महर्षि प्रार्थना पड़े महर्षि बदल पराजित इंद्रेण राजन भृगुभिस्सजीवित सर्वात्मना तान भजत भृगुन बलि शिशो महात्मार्थ निवेदनेन। बलि चक्रवर्ती देवासुर युद्ध अलि चक्रवर्ती अमृत मसन पड़ी पिपा देव पराक्रम रूड़ी याराल जवर आलि चक्रवर्ती संडपोड़े बलि चक्रवर्ती के रोम रोम अब मूर्च अड़ी विट असुर तोल अंत समय बलि चक्रवर्ती तुय आचार्य सुख महर्षि शुक्राचार्य शरणागति पड़िटेर आगुवंश सवर पड़े पराजित श्री रिस्टिता रोम रोम श्रम अड़वन आना बलि चक्रवर्ती अब जीवित शुक्राचार्य बलि चक्र बलि की और उपिता संजीवनी मंत्र संजीवनी औषधन आगे पढ़पी बलि चक्रवर्त म शिष्यः महात्मार्थ निवेदनेन बलि शुक्राचार्य शिष्यन शिष्यनोड मात्रम आचार्य आत्म निवेदन पड़ा आत्मा नाम उम्मै सार्ंदवन शरणागति पड़ा धर्मात्म शरणागति पड़ उड़े इला शरणागत रक्षण मिवर् धर्म बलिया नलविपड़ण्राचार्य तीर्मा सर्वात्मना बलि शिशो महात्मार्थ निवेदन संब्राह्मण भृगव प्रियमाण अयन विश्वजिता त्रिनाक ब्राह्मण शरणागति पड़ा प्राण पड़वा इवा यम पड़वा यागम पड़ी इवा सकल क्षेम पड़वा पड़ो शरणागति पड़ा विश्वाम शरणागति पड़ा विश्वाम मंत्रोपदेश अंदेपन अपा नहीं विचार पड़ा उन्न याग हमीसा उन्न अच्छा इत मंत्र देवे उन्हेंप अन को आसाद अगर विश्वाम तपस्वी इप्प मंत्र उपदेश पड़े अद्क मुख्य कारण अन सेपन काले कटिया पिछड़ा यटा इनापा विटा पाक यारमान का विश्वाम मुक्षण पड़ोना स्थान मि उयर स्थान आगे रक्षण पड़े प्रार्थिक अन्य तपस् मलवि अक्षण पड़े अंदमि प्राण शरणागति पड़िटाक तुय तपस्पति मतवि रक्षण पड़ा अदा प्राणे और स्वरूप
ஆகையால பலி சுக்கராச்சாரியர் சரணாகதி பண்ணினத்தினாலையும் அங்க இருக்கிற பிரபுவம்சத்தை சேர்ந்த பிராமணர்கள் எல்லாரும் சேர்ந்து அவ எல்லாரிடத்துலயும் சேர்ந்து சரணாகதி பண்ணினதுனால அவ மொத்த பேரும் இவரிடத்துல பிரீத்தி உடையவனாக ஆயிட்டா, பலியினிடத்துல பிரீத்தி உடையவனாக ஆயிட்டா. விஸ்வஜித்துன்னு ஒரு யாகம், அற்புதமான யாகம். அந்த யாகத்தை அவ பண்ணாளாம் இவனுக்காக. விஸ்வஜிதா திரிநாகம் ஜிகீஷமானம் விதினா திடிச்ச மகாபிஷேகேன மகானுபாவாகனு இந்த பலிச்சக்கரவர்த்திக்கு மகாபிஷேகம் பண்ணி வச்சு அங்க அந்த விஸ்வஜித்துன்னு யாகத்தை முறைப்படி பண்றான். யாகம் பண்றது பிரமாதம் இல்லை, அது விதினாபிஷேகம் விதி, அது என்ன முறையோ அந்த முறைப்படி பண்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இவர்கள் எல்லாரும் அத முறைப்படி பண்ணா. பண்ண உடனே என்னாச்சு, அந்த யாகத்துல தபோரத காஞ்சன பட்டாதோ ஹயாச்ச ஹரியச்சதுரங்க வர்ணாஹம் த்வஜஸ்ய சிம்மேன விராஜமானஹ ஷ்டாதிவியம் புரட்டோபனம் தூணாவரிக்தௌ கவசஞ்ச திவ்யம் பிதாமஹஸ்தஸ்ய ததௌ ச மாலாம் அம்லான புஷ்பாம் ஜலஜம் ச சுக்ரஹம் ஏவம். இப்போ இந்த மாதிரி பண்ண உடனே இந்த யாகத்திலிருந்து அந்த ஹவிசுகள்லாம் அக்னியிலேருந்து ஒரு பொன்மயமான அந்த தட்டெல்லாம் இருக்கான். அந்த கட்டுகளோடு குரு ஒரு தேரு அந்த இந்திரனுடைய குதிரைக்கு சமானமாக, உச்சைஸ்வரத்துக்கு சமானமான குதிரைகள், சிம்மத்வஜமா அந்த தங்கத்தினால கட்டப்பட்ட திவ்யமான ஒரு வில்லு, அது தூணி அம்பரா தூணி, எடுக்க எடுக்க வில்லு எதுவும் குறையவே குறையாதான். அப்படிப்பட்ட ஒரு அம்பரா தூணி, அது வாங்குறதுல திவ்யமான கவச்சம் எல்லாம் யாகத்திலேருந்து வெளியில வந்துதான். அப்போ பிரம்மதேவன் என்ன பண்ணாருன்னா, வாடாத புஷ்பங்களோட இருக்கிற மாலையை கொடுத்தாராம். அந்த புஷ்பம் போட்டு அந்த மாலையை போட்டுண்டாக்க எல்லா ஐஸ்வர்யமும் ஏற்படும், எந்த ஒரு சமயத்திலையும் தோல்வியே ஏற்படாதான். சுக்கராச்சாரியர் சங்கத்தை கொடுத்தாராம், அற்புதமான சங்கம். இப்படி இந்த பிராமணர்களால சம்பாதிச்சு கொடுக்கப்பட்ட இந்த ஆயுதங்கள் எல்லாம் மொத்தத்தையும் எடுத்துட்டு இவன் க்ஷேமகரமான, தனக்கு க்ஷேமகரமான காரியத்தை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். பண்ணச்சு அமராவதி பட்டணம் தான் தேவர்களுடைய தலைநகரம். அந்த அமராவதி பட்டணத்துல இந்திராதிகள்லாம் இருந்துட்டு இருக்க, அவ தானே இப்படிப்பட்ட சிரமத்தை பலிக்கு ஏற்படுத்தினா இந்திரனை ஜெயிக்கணும்னுட்டு அவ தீர்மானம் பண்ணிட்டா. அது பலியினுடைய எண்ணம். அது எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணச்சேயும் பிராமணர்களை வழிபட்டு பிராமணான் போஜயித்வா ஆசிஷோ வாஜயித்வான் அவளுக்கு நன்னா சாதம் போட்டுட்டு அவள் வாக்குனால திருப்தி அடைஞ்சு ஆசீர்வாதம் பண்ணணும். அந்த ஆசீர்வாதம் பன்னெண்டு கணக்கு பிராமணர்களுடைய ஆசீர்வாதத்தோட காரியங்களை பண்ணினோம்னாக்க எப்பவும் தோல்வியே நமக்கு வரவே வராது. இவரும் பலியும் என்ன பண்ணாருனாக்க, பிராமணர்கள் மொத்த பேரையும் கூட்டு அவளுக்கு மொத்த பேரும் நல்லா சாதம் போட்டு அவளுடைய ஆசீர்வாதத்தை பிரார்த்தனை பண்ணானா. ஏவம் விப்ராஜித யோதனார்த்தா சிருஷ்டிவாசனம் ஆசீர்வாதம் பிரதட்சிணி கிருத்ய கிருத பிரணாம பிரகலாத மாமந்திரி நமஸ்கார பிரதட்சிணி கிருத்ய. அந்த பிராமணர்கள் ஒரு முறை வலம் வந்து அவளை சேவிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புற. அந்த சமயத்துல பிரகலாதனும் அங்க இருக்க. பிரகலாதன் யாருன்னாக்க பலி சக்கரவர்த்திக்கு பிதாமக தாத்தா, தாத்தாவையும் சேவிச்சுட்டு கிளம்புற. இப்ப இதுக்கு என்னத்துக்காக பிரகலாதன் இந்த இடத்துல சொன்னார்னா,
இப்ப சண்டை போட போறது தேவதைகளோட, தேவதைகளோட சண்டை போடச்சே தேவதைகளை தான் இவெல்லாமே பிராமணர்கள் எல்லாமே யாகனம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கச்சே கூட பலிக்காக பிராமணால் சரணாகதி பண்ணா தன்னிடத்துல சரணாகதி பண்ணதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவளுக்காக விசேஷ தியாகத்தை பிராமணாலாம் பண்ணான். பிராமணாளுடைய அனுகிரகத்தை பெற்றுண்டு காரியம் பண்ணமானாக்க எப்பவுமே அது அதுல க்ஷேமத்துல தான் முடியுமே தவிர எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் விபரீதத்துல முடியாது. அதுக்காக இவா பண்ணிருக்கான். பிரகலாதனை காட்டிலும் பரம பாகவதால் யாருமே கிடையாது. பாகவத அனுகிரகம் பிராமண அனுகிரகத்தையும் காட்டிலும் பாகவத அனுகிரகம் இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால பரம பாகவதனாக இருந்திருக்கிற தன்னுடைய தாத்தாவான பிரகலாதனத்துல விழுந்து சேவித்து பலி சக்கரவர்த்தி யுத்தத்துக்கு கிளம்புறார். அத ருஷ்ய ரசம் திவ்யம் பிரகதத்தம் மகாரதாம் சுஸ்ரத்தோ ரத சன்னக்ய தன்மே கர்கே திருதேஷு தீஹி. இதுக்கப்புறமா இந்த அக்னியிலேருந்து வந்த அந்த தேர்ல ஏறிண்டு ஆச்சரியமான குதிரைகளோட பூட்டினது. அதுல அதுல தன்னைக்கும் தன்மையோட அதாவது வில்லு அம்பரா தோணி இந்த மாதிரி எல்லாம் அந்த சுவர்ணமயமாக அலங்கிருத்தமாக இருந்துருக்கிற அந்த தேர்ல ஏறிண்டு சண்டைக்கு போறலாம். அப்போ எங்க போறதுன்னு நேர இந்திரனுடைய பட்டணத்துக்கு அமராவதி பட்டணத்துக்கு போறோம். யதாவிந்திரபுரீம் சுரத்தான் கம்பயன் நிவரோததீம் விருதோ விகர்ஷன் மகதீம் மாதுரீம் துவஜினீம் விபு. ஒரு பெரிய ஒரு அசுரதேனையை போடவே அழைச்சிட்டு போறான். இந்த அசுரதேனையோட பொருள் ஆகாசம் பூமி எல்லாமே அதிர்ந்து போறதான் மொத்தமே. அப்போ இந்திரனுடைய பட்டணத்துக்கு போனா அங்க பார்த்தமான எங்க பார்த்தாலும் ஓடகள்ல தெளிந்த தீர்த்தங்கள். அந்த தீர்த்தங்கள்ல தேவதா ஸ்திரீகள்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா. அற்புதமான ஒரு சன்னிவேசம். அழகா அந்த இடங்கள்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு இடமும் அந்த பழங்கள் வனங்கள் உபவனங்கள், உபவனங்கள்னாக்க பூங்காக்கள் அர்த்தம். அந்த உபவனங்கள்லாம் பார்த்தோம்னா மரங்கள்லாம் பழுத்து குலுங்கிறது, அது பழங்கள் கொடுக்கக்கூடியது பழங்கள், அதே மாதிரி புஷ்பிக்கிறது. இந்த புஷ்பத்தினாலையும் பழங்கள்னாலையும் அப்படியே தழைஞ்சுட்டு இருக்கான். அப்படியே கையால பொச்சுண்டு சாப்பிடுற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அந்த நந்தவனங்கள்லாம் அத்தற்புதமான சோபையோடு இருந்துருக்கு. அங்க பட்சிகள்லாம் ஆண் பட்சி பெண் பட்சிகள் எல்லாம் சந்தோஷமாக ஒன்று கொண்டு பேசிண்டும் அதுகள்லாம் பாடிட்டு இருக்கா மாதிரி இருந்துட்டு இருக்கு. அந்த வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு புஷ்பங்கள்லையும் நிறைய தேன். அந்த தேன் மொத்தத்தையும் குடிச்சு குடிச்சு அதுகளுக்கெல்லாம் சந்தோஷத்தினால ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கு. அங்க பார்த்தோம்னாக்க என்னெல்லாம் இருக்குன்னாக்க ரொம்ப பெரிய பெரிய ஸ்தானங்கள்லாம் இருந்துருக்கு. அந்த பட்டணங்கள்லாம் அதுல பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு வாசப்படிகள் ஒவ்வொரு வீட்லையும் வாசப்படி எல்லாம் பார்த்தோம்னா தங்க பட்டையால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இப்படி கோடிக்கணக்கான விமானங்கள். அந்த தேவ ஸ்திரீக்கள்லாம் தம்பாட்டுக்கு ஏறிந்து நாமெல்லாம் இங்க வண்டியில டூவீலர்ல போற மாதிரி அவெல்லாம் விமானத்துல ஏறிந்து போயிட்டே இருக்காளாம். எங்க போகணுன்றதுக்கெல்லாம் அவள் மனசுல நினைக்கிறாளோ அந்த இடத்துக்கெல்லாம் போக முடியாத ஒரு இது இருந்துட்டு இருக்கு. அவெல்லாம் ஆச்சரியமான வஸ்திரங்கள்லாம் உடுத்தின்னு இருக்கா. அவ தலையில பட்டது, அவ தலையில புஷ்பம் வச்சுட்டு இருக்கா. அந்த புஷ்பத்துக்கே ஒரு வாசனை உண்டு. அந்த வாசனையோட நிக்காமல் தேவதைகளுடைய ஸ்திரீகளுடைய கூந்தலோட சம்பந்தப்பட்டதுனால அதுக்கு இன்னும் பெரிய வாசனை. அந்த வாசனையோட கூட காத்து வீசுறது. இப்படி அற்புதமான சன்னிவேசம். அந்த சன்னிவேசத்துல இந்த அசுர படையினோட அந்த பலி சக்கரவர்த்தி பலி அங்க போயிருக்காரு. அவர் தான் இனிமேல் சக்கரவர்த்தி ஆக போற. அங்க போயிட்டு சுக்கராச்சாரியர் கொடுத்த ஒரு சங்கத்தை கொண்டு ஊதினேராம் பும் பும் பும்னு பலி. அந்த சந்தோஷோ தார்த்தராட்சாணாம் ஹிருதயானி வியதாரயத்துன்னு மகாபாரத யுத்தத்துல சொன்ன அர்ஜுனும் பெருமாளும் சேர்ந்து ரெண்டு பேரும் சங்கத்தை எடுத்து ஊதினாலாம். அந்த ஊதச்சேயே
அந்த திருதராட்டிர சைன்யம் பாத்திராட்டிர சைன்யம் துரியோதன சைன்யத்துல இருக்கிற அத்தனை பேர் அத்தனை பேருடைய பிராணனும் போயிட்டு. அதுக்கப்புறம் யுத்தம்ன்றது ஒரு ஃபார்மாலிட்டி தானே தவிர அந்த ஊதுச்சையே போயிட்டு. அந்த மாதிரி சுக்கராச்சாரியர் கொடுத்தத அற்புதமான சங்கத்தை எடுத்துட்டு பலி ஊதுச்சையே அங்க தேவதா ஸ்திரீகள்லாம் பயந்து நடுங்கிட்டாலாம். அந்த இந்திரனுடைய ஸ்திரீகளுக்கு பயத்தை உண்டு பண்ணது என்ன பண்றதுன்னு தெரியாத போயிட்டுதான் அவளுக்கு. தாம் தேவதானிம் சவரூதினி பகிஸ்ஸமந்தாத்ருருதே ப்ருதன்யாம் ஆச்சாரிய தத்தம் ஜலஜம் மகாஸ்வனம் தத்தோ பிரயுஞ்சன் பயமிந்திரயோஷிதாம். ஆச்சாரிய தத்தம் ஜலஜம்னு சொல்லி சொல்ற ஆச்சாரியனாலே கொடுக்கப்பட்டது. சுக்கராச்சாரியர் எந்த ஒரு வந்துவும் ஆச்சாரியாளுடைய கைப்பட்டு நமக்கு கிடைச்சதுன்னாக்கா அது பரம பாக்கியம். நாம அதை நல்லா பத்திரமா சேமித்து வச்சுக்கணும், சேமித்து வச்சுக்கணும். இது ஆச்சாரிய தத்தமானது இருக்குன்னு அதனால பார்த்தா இந்திரனுக்கும் ரொம்ப ரொம்ப பயமா போயிடுது. இந்த பலியினுடைய அந்த முயற்சியை பார்த்த உடனே ஐயோ என்ன ஆயிடுமோ என்னமோ தெரியலையே தீர்ப்பானம் பண்ணிட்டா. சரி, அவனுக்கு பலிக்கு ஒரு ஆச்சாரியன் இருந்தாக்கா இந்திரனுக்கு மாத்திரம் ஒரு ஆச்சாரியன் இல்லைன்னா. அப்ப இந்திரனுக்கு பாக்கச்சையே தெரிஞ்சு போச்சு. இந்த சன்னிவேசத்தை பாக்கச்சையே தன்னால ஜெயிக்க முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு. ஆகையால நேர தன்னுடைய ஆச்சாரியனாக இருந்திருக்கிறேன் பிருஹஸ்பதி தேவகுருவா இருக்கிற பிருஹஸ்பதி என்ற போற அவன்கிட்ட போய் சொல்ற, ஐயோ இந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் வந்துட்டேன், ப்ரூஹி காரணமே தஸ்ய சூரிய கோஷஸ்ய மத்ரம் துர்ஹர்ஷத்வஸ்ய மத்ரிபோஹோ ஓஜஸ்தஹோ பலம் தேஜோ யத ஏதா சமுத்யமஹா. என்னுடைய எதிரியாக இருந்திருக்கிறவளுக்கு இப்பேற்பட்ட பராக்கிரமம் வந்திருக்கு, இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும், இதை நீர் தான் சொல்லணும்னு தேவர்களுக்கெல்லாம் குருவா இருந்திருக்கிற பிருஹஸ்பதி போய் இந்திரன் பிரார்த்தனை பண்ற. அவரும் சொல்ற, எனக்கு தெரியாத விஷயம் இல்ல, எனக்கு தெரியும் தான், ஜானாமி மகவன் சத்ரோஹோ உன்னதே ரத்ய காரணம். ஹே மகவன்னு இந்திரனை பார்த்து சொல்ற, சத்ரோஹோ உன்னதஸ்ய உன்னுடைய எதிரியாக இருந்திருக்கிறவாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வருவதற்கு ஒன்னெண்ட பயந்து ஓடிண்டு போனவன் இப்ப ஒன்னையே பயமுறுத்துறமாக வர்றதுக்கு என்ன காரணம்ன்றது எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றேன் என்னன்னா, சிஷ்யாயோபிருதம் தேஜாம் பிருகுபித் பிரம்மவாதிபி பவத்விதோ பவான் வாபி வர்ஜயத்வேஸ்வரம் ஹரிம் நாசக்தா புறம் ஸ்தாத்தும் கிருதாந்தஸ்ய யதாஜனாஹ. இதுக்கு காரணம் மொத்தம் பிராமணாளுடைய அனுகிரகம், ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் தான். சுக்கரர் ஆச்சாரியர் சுக்கராச்சாரியர் அந்த சுக்கராச்சாரியருடைய அனுகிரகம், பிருகுவம்சத்தை சேர்ந்த பிராமணால் எல்லாருமா சேர்ந்து விசுவஜித்யாகம் பண்ணி பலிக்கு இப்படிப்பட்ட ஒரு சக்தியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. பலியும் அந்த பிராமணாலிடத்துல சரணாகிதி பண்ணினவ, பிராமணால வழிபட்டு அவளிடத்துலேருந்து அனுஜை பெற்றுண்டு சொஸ்திவாசனம் அவர்களாலே சொல்லப்பெற்றவனாக இந்த யுத்தத்துக்கு வந்திருக்கான். இது எல்லாம் தான் ஜெயத்துக்கு காரணம். ஆகையால இது எல்லாத்துக்கும் மேல பரம பாகவதனாக இருந்திருக்கிற பிரகலாதனுடைய அனுகிரகமும் இருந்திருக்கு. இது அவ நல்ல ஒரு நிலையில தான் இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ அவளோட நான் சண்டை போடுறதா வேணாமா, என்ன பண்றது? அப்பா எதிரிகளோட சண்டை போடணும்னாக்க நினைச்ச போதெல்லாம் சண்டை போடக்கூடாது. எதிரிகளுடைய பலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த பலம் கணக்கு ஓங்கி இருந்ததுன்னாக்க அந்த சமயத்துல நாம பின்வாங்கிறதுல தப்பே கிடையாது. எதிரிகள் கொஞ்சம் சளைச்சாள்னாக்க அப்ப நாம அடிச்சு துவம்சம் பண்ணணும். இப்ப உனக்கு நல்ல காலம் இல்லப்பா உனக்கு, அதையால நீ எங்கேனா ஒழிஞ்சுக்கோங்கோ, தேவதைகள்லாம் இந்த இடத்துல இருக்காதுங்கோன்னு சொல்லிட்டானா. பவத்விதோ பவான் வாபி வஜயத்வேஸ்வரம் ஹரிம்
नातिरिक्त पुरस्थातुं कृतांतस्य यथाः जनाः பெருமாளுக்கு அதாவது இப்ப ஏற்பட்ட பராக்கிரமத்தோட இருந்துட்டு இருக்கிற பலி மின்ன நிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் சக்தி கிடையாது. அப்ப உங்களுக்கு ஒரே இந்த மாதிரி சன்னிவேசத்துல உங்களுக்கு ஒரு க்ஷேமம் ஏற்படணும்னாக்க சாட்சாத் சிவன் நாராயணனை தான் அடையணும். இந்த பலிய பெருமாள் ஒத்தர் தவிர வேற யாராலையும் ஜெயிக்க முடியாது. பாகவதாளுடைய அனுகிரகத்தோட வந்திருக்கான், பிராமணாளுடைய அனுகிரகத்தோட வந்திருக்கான். ஆகையால தஸ்மான் நிலையமுத்திருஜ்ய யூயம் சர்வே திரிவிஷ்டம் யாதகாலம் பிரதீட்சந்தோ யதஹா சத்ரோஹோர்விபர்யயாம். ஆகையால நீங்க எல்லாரும் இதை காலி பண்ணிடுங்கோ, தேவலோகத்தை காலி பண்ணிட்டு எங்கேனா பற்று போயிடுங்கோ. இதை பற்று போயிட்டு எப்ப தப்பு நடக்கும்ன்றத கொஞ்சம் சாவதானமா பார்த்துக்கோங்கோ. அந்த சமயத்துல திருப்பி சண்டை போட்டு நீங்க ஜெயிக்கலாம். இல்ல பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணுமானாக்க பெருமாள் உங்களையும் ரட்சிப்பே. இப்படி பண்ணலாமே தவிர இந்த சன்னிவேசம் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. நீங்க இப்ப சண்டை போடுறதுல அர்த்தமே இல்லை, சண்டை போட்டா தோத்துதான் போங்கன்னு ஆச்சாரியர் பிருகஸ்பதி சொல்லிட்டேன். பார்த்தா தலா தலா போய் ஒழிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாலாம். தேவேஸ்வசநலீனேஷும் பலிஹி வைரோஜனப்புரீம் தேவதானி மதிஷ்டாய வசம் நின்னே ஜெகத்ரயம். யாருமே தண்ட போறதுக்கு யாருமே இல்லை, எல்லாரும் வெளில போயாச்சு. அப்போ பலி என்ன பண்ணிட்டு பட்டுக்கு நேர ராஜதானிய ஆக்கிரமிச்சுட்ட அமராவதி பட்டணத்துல இருந்துட்டு சாசனம் பண்ண ஆரம்பிச்சுட்டேராம். அப்பதான் அவர் பலி சக்கரவர்த்தியாக ஆயிட்டேராம். தம் விஸ்வஜெயினும் சிஷ்யம் பிருகமஹ சிஷ்யவத்தலாம் சதேன ஹயமேதானாம் அனுவிரதமய ஜயன். ஆச்சாரியெல்லாம் சிஷ்யாளிடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட இருந்துட்டு இருப்பான். எல்லா சமயத்திலையும் தன்னுடைய சிஷ்யாளுக்கு எதனா ஒரு க்ஷேமம் வந்ததுன்னா தனக்கே வந்துட்டதாக ஆச்சாரியெல்லாம் நினைச்சுக்கிறார். இதுதான் ஒவ்வொரு ஆச்சாரிய லட்சணம் ஒவ்வொருத்தரும் பண்ற ஒரு விசேஷமானது. அப்போ இந்த ஆச்சாரியாளுடைய அனுகிரகம், சுக்கராச்சாரியருடைய அனுகிரகம், பிராமணாளுடைய அனுகிரகம், இவை எல்லாவற்றையும் முன்னிட்டு கொண்டு பலிக்கு அமராவதி பட்டணமே தேவலோகமே கிடைச்சிட்டு பலி சக்கரவர்த்தி ஆகிட்ட உடனே இவா மொத்த பேருக்கும் பிராமணாள் மொத்த பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். பிராமண அண்டத்துல ஒரு பெரிய குணம் இருக்கு, இருக்கணும். இருக்குன்னு சொல்றது என்னன்னா இருக்கணும், அப்பதான் அவ பிராமணர். பிறருக்கு வரக்கூடிய ஒரு ஸ்ரீ, அவளுக்கு வரக்கூடிய ஒரு விசேஷத்தை பார்த்து அசூயப்படக்கூடாது. ரெண்டாவது இந்த பிராமணர் நான் தான் இவனுக்கு போய் சுதர்சன ஹோமம் பண்ணி வச்சேன், நான் தான் இவனுக்கு போய் இந்த யாகம் பண்ணி வச்சேன், அவனுக்கு சகல க்ஷேமங்களும் கிடைச்சிட்டு இன்னும் சொல்லி நான் இன்னும் யார் என்ன கூப்பிடுவா, எந்த சுதர்சன ஹோமத்துக்கு கூப்பிடுவா, நான் அப்படிதான் நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் வரலையே என்று பிராமணால் நினைக்க மாட்டார்கள். யாருக்கெல்லாம் தன்னை அண்டினவர்களாக இருக்காளோ அவளுடைய க்ஷேமத்தை மாத்திரமே நினைக்கிறவர்கள் தான் பிராமணர்கள். அப்படின்னு திருத்தப்பனார் ஒரு விருத்தாந்தம் சொல்லுவார். யாரோ அந்த காரைக்குடி பக்கத்துல நாட்டுக்கோட்டை செட்டியெல்லாம் நிறைய பேர் இருப்பாளாம். அதில் நாட்டுக்கோட்டை செட்டியார் ஒருத்தருக்காக ஸ்ரீமத் ராமாயணம் சேவிச்சாரான். ஸ்ரீமத் ராமாயணம் சேவிச்சுட்டு அந்த அக்ஷதையை எடுத்துன்னு போய் அந்த செட்டியாருக்கு கொடுத்தேரான். கொடுத்த அக்ஷதையை போட்டு எல்லாம் பண்ணிடறான். அவர் கிழிஞ்ச வேஷ்டி உடுத்தின்னு இருக்கார் பாவம். அவர் மகானுபாவர், அந்த வேஷ்டியை கிழிஞ்சி இருக்கு, அந்த கீழ்ச்சல் தெரியாத தைக்கக்கூடாது, தைச்ச துணியை உடுத்திக்க கூடாதுன்றது சாஸ்திரம். ஆகையில தான் பெரியவாள்லாம் சொக்கா கூட போட்டுக்க மாட்டார். கீழுக்கு ஒரு வஸ்திரம், மேலுக்கு ஒரு வஸ்திரம்னு ரெண்டு வஸ்திரம் தானே தவிர வந்து தைச்ச துணியை உடுத்திக்கூடாது. அவர் அந்த துணியை முடிச்சு போட்டுன்றது பேர் அந்த கிழிஞ்ச இடத்துல. அந்த செட்டியார் கிட்ட கொண்டு போய் கொடுத்து இந்த அட்சத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண உடனே இந்த செட்டியார் குறும்பா சொன்னாரோ இல்ல பக்தியா சொன்னாரோ எப்படி சொன்னாரோ தெரியல, எனக்கு க்ஷேமம் வருது, அது இருக்கட்டும் சுவாமி, இந்த அக்ஷத்தையும் உங்க தள்ள போட்டு
உங்களுக்கும் க்ஷேமம் வரட்டும்னு நீங்க நினைக்க கூடாதா, என்னுடைய க்ஷேமத்தை நினைக்கிறீங்களேன்னு அவர் சொன்னாராம். அதுக்கு அந்த பிராமணர் சொன்னாராம், எனக்காக நான் எதுவும் நான் பண்ணிக்கிறது இல்லை, லோகக்ஷேமத்துக்காக தான் நான் ஒவ்வொரு காரியமும் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஏதோ சிரமத்தில் இருந்துருக்கேன்னு என்னை அண்டினத்துனால உனக்காக ஸ்ரீமத்ராமாயணத்தை சேவிச்சேன்னு நான் ஆகையெல்லாம் அந்த அக்ஷத்தையே உனக்கு கொடுக்குறேன். எனக்கு கொடுக்கறதுக்கு ஈஸ்வரன் இருக்கான், அவன் எப்போ கொடுக்கணும்னு தோன்றதோ அப்போ கொடுக்க போகிறான். ஆகையெல்லாம் நான் போய் அவனை போய் இப்போ கொடு அப்போ கொடுன்னு நான் கேட்க மாட்டேன் நான்ன்னுறான். அவன்தான் ஒரு காலத்தில் அந்த சிட்டியார் நாவல் பார்க்கும் பெருமாளுக்கு அவர் மூலமாக 32 சவரன் இருக்கக்கூடிய யக்ஞோபவீதம், அதை பெரிய அவன் பெரிய பணத்தை கொடுத்துருக்கான். ஆனால் அவன் கொடுத்த தங்கம் மொத்தத்தையும் வச்சுருந்து பெருமாளுக்கு யக்ஞோபவீதம் சமர்ப்பிச்சுக்கிறான் அவர் மகான். அப்படிலாம் சொல்றது பிராமணால் தனக்காக எதையுமே கேட்க மாட்டார். ரெண்டாவது விஷயம், தான் பண்ற காரியத்தினால வரக்கூடிய பலன் அது நல்லபடியா அமைஞ்சிருக்குன்னா இவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா. அதனால இந்த சிஷ்யா இந்த பிரகுவம்சத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் பலி சக்கரவர்த்திக்கு அசுமேதையாகும் 100 அசுமேதையாகத்தை பண்ணி வச்சாலாம். தம் விஸ்வஜயினம் சிஷ்யம் பிரகவா சிஷ்யவத்தலாக, என்ன வார்த்தை மகர்ஷி போட்டிருக்காரு பாருங்க, சிஷ்யவத்தலாகன்னு சொல்லியிருக்கார். சிஷ்யர்களிடத்துல அவ்வளவு அவளுடைய தோஷத்தையே பார்க்க மாட்டாளாம். ஆச்சாரியாளா இருந்திருக்கிறவா, சதேன ஹயமேதானாம் அனுவிரதமயா ஜயன்னே, எப்படி நூற்றுக்கணக்கான அசுமேதங்கள் எல்லாம் பண்ணி அதை பலியை சக்கரவர்த்தியாக ஆக்கி 3 லோகங்களையும் ஆளும்படியாக பண்ணி அதை பார்த்து பிராமணாலெல்லாம் சந்தோஷப்பட்டாருன்னு சொல்ற. அதாவது இந்த பிராமணால யாருன்னா பிரகுவம்சத்தை சேர்ந்தவர்கள்னு அர்த்தம். பூபஜேதஸ்ரயம் சுருத்தாம் த்விஜ தேவோபலம்பிதாம் கிருதகிருத்யமிவாத்மானம் வன்யமானோ மகாமனாம், தன்னை அண்டினவர்களுக்கு பிராமணெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு செயல். அவளுக்கு ஒரு ஸ்ரேயஸ்ஸு வந்துடுச்சுனாக்க இவா தங்களுக்கே வந்ததா நினைச்சிருந்து கிருதகிருத்தியாளாக ஆயிட்டா. இப்படி நடந்தது ஒரு சன்னிவேசம். இப்போ தேவதெல்லாம் எங்கேயோ ஓடி போயிட்டா, ஓடி ஒளிஞ்சுட்டா. பலி சக்கரவர்த்தி 3 லோகத்தையும் சாசனம் பண்ணிட்டு இருக்க. அப்போ தேவ மாதா அவளுக்கு அதித்தின்னு பேரு தேவ மாதாக்கு, அவளுடைய மனசு எப்படி இருக்கும், அவ என்ன பண்ணியிருப்பான் என்கிற விஷயத்தை அடுத்த உபன்யாசத்தில் நாம் அதை பார்க்கலாம். இன்னி தினம் நாம் தெரிஞ்சின்றது என்னன்னாக்க, உண்மையான விசுவாசத்தோட ஆச்சாரியால அணுகி தன்னுடைய நிலையை நாம் ஆச்சாரியாளிடத்தில் தெரிவிக்கிறதுன்னா, இப்போ ஆச்சாரியாலாம் ஒவ்வொருத்தருக்கும் இதே விஷயத்தை தான் ஜோசுகத்தில் நின்று உட்காந்துருப்பாளன்னு அப்படி இல்லை. அந்த பக்தியோட ஆச்சாரியாளை அடைஞ்சு அவளுடைய கட்டாட்சம்தான் நமக்கு க்ஷேமகரம்ன்ற எண்ணத்தோடு இருந்தமானாக்க நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும். பிராமணால கௌரவிச்சு அவர்களுக்கு மனசந்துஷ்டியை ஏற்படுத்தி அவர்களாலே உண்மையான முறையில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தாலும் அந்த காரியம் க்ஷேமத்தில் தான் முடியும், அதில் எப்பவுமே குறைவு வராது. ஆகையால் பிராமணாளிடத்தில் அபச்சாரப்படக்கூடாது, பிராமணால் அத்தியனம் பண்ணவாளிடத்தில் எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் அபச்சாரப்படக்கூடாது, பாகவதாளிடத்தில் அபச்சாரப்படக்கூடாது. அவளை சந்தோஷப்படுத்தினாலே நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும், நாம் எவ்வளவுதான் நீச்சனாக இருந்தாலும் என்பது தான் இந்த அத்தியாயத்தினால நமக்கு மகர்ஷி தெரிவிக்கிற. நாமளும் பகவத் பாகவதாளுடைய அனுகிரகத்தை பெற்று சகல க்ஷேமங்களும் அடையணும்னு அந்த எம்பெருமானிடத்திலையும் பாகவதர்களிடத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.